हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு பால் குடிக்கிற தாய்மார்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு பால் வந்துட்டு அதிகமாக வந்து சுரக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிடலான்றத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதிகப்படியாக வந்து குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு தாய்ப்பால் இருக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் பொருட்கள் வந்து அதிகப்படியான தாய்ப்பால் வந்து சுரக்கிற பொருட்கள்ன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது வந்து முள்ளங்கி, சுரக்காய் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. முள்ளங்கியும் சுரக்காயும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம், தாய்ப்பாலும் சுரக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது டேட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வால்நட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஆனால் முந்திரி வந்து கொழுப்பு ஜாஸ்தி, அதனால் வந்து உடம்பு அதிகமாக போடுறது அதிகம் காரணம் இருக்கனால இது ரெண்டும் நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் பால் சுரக்க அதிகம். அதே மாதிரி வெந்தயம், வெந்தயம் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வந்து நீங்கள் வெந்தயம் வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க, பால் வந்து அதிகமாக சுரக்கும். பால் இல்லாத தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடும்போது அதிகமாக பால் சுரக்கும். முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வந்து சாப்பாட்டில் வந்துட்டு பொரியல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வந்துட்டு கீரையை வந்து மற்ற கீரைகளை விட முருங்கைக்கீரை அதிகமாக பால் சுரக்கும் தன்மை அதிகமாக இருக்குது, இரும்பு சக்தியும் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, பூண்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு வாயு தொல்லை அந்த மாதிரி இல்லாமையும் பார்த்துக்கும். அதே சேம் டைம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பால் சுரக்கிறதுக்கு உதவுற ஒரே பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு தான். இந்த பூண்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தோலோடு இந்த பூண்டை வந்து நெய்யில் போட்டு வறுத்து அதை தோல் நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அதிகமாக பால் சுரக்கும். அதே மாதிரி வந்து பூண்டு சாதம் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே வந்து பால் சுரக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் ஆகிற வந்து ரெண்டு முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து பப்பாளி, பப்பாளி வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடாமல் லைட்டாக வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த பப்பாளியை சாப்பிடுங்க தோல் எடுத்துகிட்டு. அப்போ வந்து பால் சுரக்கிறதுக்கு இது அதிகமாக உதவும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா பால் சுறா. இந்த பால் சுறா வந்து அதிகமாக கடைகளை நமக்கு எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இந்த பால் சுறாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு அதிகமாக பால் சுரக்கும் தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வர பால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக சக்தி அதிகமாக எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற பாலாகவும் கிடைக்கும். ஆனால் அந்த பால் சுறா அதிகம் எடுத்தாலும் நமக்கு பால் சுரக்கும். அதே மாதிரி வந்து முளைக்கட்டி தானியங்கள், ராகி இந்த மாதிரி பொருட்கள் வந்து தாய்மார்கள் எடுத்துக்கிட்டாலும் பால் சுரக்கும். நீங்கள் வந்து முன்னத்த நாளே முளைக்கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த முளைக்கட்டு தானியங்களோட சத்துக்கள் எல்லாமே குழந்தைகளுக்கும் கிடைக்கும், பால் சுரக்கும் அதிகமாக யூஸ் ஆகும். இதே மிக மிக முக்கியமான ஒன்று தண்ணீர். அதாவது குழந்தைகள் வந்துட்டு பால் குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிளாஸ் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிருங்க. குடித்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பால் கொடுக்கும்போது என்னாகனா உங்களுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும், குழந்தைக்கும் வந்துட்டு நல்லா பால் அதிகமாக சுரக்கும். இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பால் சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் என்னோடய குழந்தைக்கு வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்துட்டு உங்களோட குழந்தைக்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆரோக்கியமான குழந்தைகளாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.